கேட்டிருக்கிறது கலர் ரேடியோ 321 வண்ணங்களை திரண்டுடோ சிசிஎம்ல நான் சுதா. காலம் காத்தால நம்ம நாட்டில் எழுந்திருக்கிறனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். காலங்காத்தால நாட்டில் எழுந்திருக்கிறவங்க லைஃப்ல பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க காலங்காத்தால டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சுக்காட்டு. ஏய் என்ன, நான் காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சேன் ஆனா சக்சஸ்ஃபுல் பர்சனாவே வரல, அப்பெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. காலங்காத்தால நாட்டில் எந்திரிச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். காலங்காத்தால நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறனால நமக்கு ஒரு விதமான ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்குதான். அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை நம்ம சுவாசிக்கிறது மூலிமா நம்மளுடைய நோய் நொடிகள் எல்லாமே சரியாகி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹாப்பியான லைஃபை நம்ம லீட் பண்ணுவோம். அதனால காலங்காத்தால நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தா இந்த இருட்டுக்கெல்லாம் பயந்துட்டு போர்வைய போத்திட்டு வீட்டுக்குள்ளேயே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்காம தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிங்க. நம்மள ஒரு சில பேர் இந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு, நான் உனக்கு கால் பண்ண நீ ஏன் அட்டன் பண்ணல, எனக்கு மூட் ஆஃப். சரி வாட்ஸ்அப்ல எதுக்கு டிபி ரிமூவ் பண்ணி வச்சிருக்க, ஹேய் நான் மூட் ஆஃப்ல இருக்கேன்பா. சரி ஸ்டேட்டஸ்ல எதுக்கு பா சோக போட்டா போட்டிருக்க, நான் மூட் ஆஃப்ல இருக்கேன்பா அப்படின்னு இந்த மூட் ஆஃப் பைபிள்ங்க நிறைய பேர் வந்து நம்ம கூட சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மூட் ஆஃபா இருக்கிறவங்க எல்லாம் காலங்காத்தால நேரத்துல எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கான்பிடென்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஜாலியான பர்சன்ஸா அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா காலங்காத்தால அந்த டைம்ல அந்த 5 மணி அப்படிங்கிற டைம்ல வந்து நமக்கு ஒரு விதமான மன அமைதி கிடைக்குமா. அந்த மன அமைதியானால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய மன உளைச்சல் எல்லாமே சரியாயிடுமா. அதனால உங்க கூட சுத்திட்டு இருக்கிற மூட் ஆஃபா இருக்கிற இந்த பயபுள்ளைங்களுக்கெல்லாம் தயவு செய்து காலங்காத்தால நேரத்துல எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல நம்மளை விட சீனியர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த க்வெஸ்சனை நம்ம கேட்டிருப்போம். ஆமா நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு சொன்னியே, ஏன் ஆகவே இல்ல, ஏன் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே கேட்போம். அவங்களுக்கும் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கும், அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாம இருக்கும்போது நம்ம இந்த க்வெஸ்சன் எல்லாத்து முன்னாடியுமே வைப்போம். அப்போ அவங்க எல்லாரும் சொல்ற ஒரு நொண்டி சாக்கு என்ன தெரியுமா, நான் வேலைக்கு போறேன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வேலை செய்யறேன், எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு டைம் இல்லை, அதனால இதனால ஆக முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க காலையில 8 மணிக்கு இல்லைன்னா 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா எப்படிங்க டைம் இருக்கும், காலங்காத்தில நேரத்தில் எந்திரிச்சிங்கன்னா தானே உங்களுக்கு டைம் இருக்கும். நம்ம காலையில நேரத்தில் எந்திரிக்கிறனால நமக்கு நிறைய டைம் இருக்குமாம், நமக்கு யோசிக்கிறதுக்கும் நிறைய டைம் இருக்கும், நம்மளுடைய ட்ரீம்ஸை பத்தி நம்மளுடைய கோல்ஸை பத்தி நம்ம நினைக்கிறதுக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்கும். அதே மாதிரி காலங்காத்தில நேரத்தில் எந்திரிக்கிறனால ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் கூட கிடைக்குதாங்க. என்ன கான்ஃபிடன்ஸ்னா, ஏன்னா காலங்காத்தால 5 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஏய் பாத்தியா இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா நான் மட்டும் எப்படி காலங்காத்தால நேரத்துல எந்திரிச்சு எவ்வளவு கெத்தா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம காம்படிட்டர்ஸ் பத்தி நம்ம நிறைய யோசிப்போமா காலங்காத்தால. அதனால நான் சொல்ற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் காலங்காத்தால நேரத்துல எந்திரிங்க. சரி இவ்வளவு பேசுறியே நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் உங்களை மாதிரியே காலங்காத்தால நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க. இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கலர் ரேடியோ 321.